இன்றைக்கி நான் வாழை கருவோடு தான் வறுக்க போகிறேன். வெல்கம் டு அம்மாவும் சமையலும். நான் வந்து இப்போ ஒரு ரெண்டே ரெண்டு பீஸ் தான் வறுத்து காட்டுறேன். நீங்கள் அதிகமாக வேணாலும் செஞ்சுக்கோங்க. நான் இப்போ வந்து இது மாதிரி ஒரு பேக்கெட்டில் இருக்கிறது தான் செய்கிறேன். இப்போது இதில் ஒரு மூணு பீஸ் இருக்குது. இதில் சைடில் இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஊற வைக்கணும். இப்போது இந்த ஓரெல்லாம் நம்ம கட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி புதுசாக இருக்க மாதிரி கருவாடு வாங்கிக்கோங்க. நான் ஒரு மூணு பீஸ் தான் வச்சுருக்கேன். இதில் ஒரு அரை டம்ளர் சுட தண்ணி ஊற்றி நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வைக்கலாம். ஊற வச்சிட்டதுக்கப்புறம் அதை தேய்ச்சி கழுவுனா போதும், அதில் இருக்க மண் உப்புலாம் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இந்த கருவாடை வறுக்கலாம். இப்போது கருவாடை அஞ்சு நிமிஷம் சுட தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா தேய்ச்சி கழுவி இது மாதிரி எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டோம். இப்போ இதுக்கு தேவையான மிளகாத்தூள் மஞ்சத்தூள்லாம் போட்டுடலாம். கருவாடில் எப்போவுமே உப்பு இருக்கும், அதனால் அந்த மிளகாத்தூளுக்கு மட்டும் ஒரே ஒரு சிட்டிகை உப்பு போட்டால் போதும். ஒரு சிட்டிகை உப்பு. இப்போ இது மூணே மூணு துண்டு கருவாடுன்றதுனால ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள். இப்போது ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள். இப்போது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி, அதாவது நான் இப்போ ஒரு கால் டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். அதுலேயே நான் கொஞ்சமாக தான் ஊற்றுறேன். ஊற்றிட்டு ஒரு திக்கு பேஸ்ட் மாதிரி இதை ரெடி பண்ணிப்போம். இதில் இந்த கருவாடு துண்டு மேலெல்லாம் நல்லா படுற மாதிரி இதை நம்ம தடவி வச்சிடலாம். இது ஊறணுன்னா அவசியம் இல்லை, ஏற்கனவே கருவாடு ஊறிடுச்சு நல்லா. இந்த கருவாடு ஊறுறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம், இது வேறத்துக்கு அஞ்சு நிமிஷம்தான். மொத்தமே பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் நம்ம. இப்போது ஒரு தோசைக்கல்லில் அடுப்பில் வச்சுட்டு அது நல்லா காஞ்சோடனே நம்ம ஒரு குழி கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம வச்சுருக்க இந்த கருவாடு துண்டை அது மேலே எல்லா மிளகாத்தூளும் படுற மாதிரி நம்ம தடவிட்டு இந்த மாதிரி இதில் போட்டுடலாம். இருக்க இந்த பேஸ்ட்டையும் இது மேலே பண்ணுற மாதிரி போட்டு விட்டுலாம். கருவாடை எப்போவுமே சிம்லேயே வச்சு வேக வைக்கணும். ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும். ஒரு பக்கம் ரெண்டு நிமிஷம், அடுத்த பக்கம் ஒரு ரெண்டு நிமிஷம். அது மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ரெண்டு பக்கமும் வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இப்போது கருவாடு ரெண்டு பக்கமும் வெந்துருச்சு, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் இப்போ வந்து ரெண்டே ரெண்டு துண்டு தான் போட்டேன். அதுக்கேற்ற மாதிரி நான் எண்ணெய் மிளகாத்தூள் உப்பு இதெல்லாம் போட்டேன். நீங்கள் அளவுக்கேற்ற மாதிரி இதை விட ஜாஸ்தியாக செஞ்சீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. இப்போது கருவாடு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது வாழை கருவாடு வறுவல் ரெடி. இதுக்கு சாதத்தை குழவே வடிச்சுட்டு சூடாக ரசம் வச்சுட்டு இந்த சாதம் ரசம் இந்த கருவாடு தொட்டு சாப்பிடும்போது இன்னும் ஒரு பிடி கூட நீங்கள் சேர்த்து சாப்பிடுவீங்க. கண்டிப்பாக இதை இந்த கருவாடை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள், எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.